ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன்மணி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி தான். அது என்னென்னா, ஹவு டு அட்ராக்ட் அவர் சோல்மேட்ஸ். அதாவது முதல்ல சோல்மேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சோல்மேட்டை ஏன் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் இங்கே லவ் மேரேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த உலகம் ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது லவ் மேரேஜ் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த லவ் மேரேஜில் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குது. அது என்னென்னா, பிரிஞ்சிடுறாங்க, இல்லை லவ் பண்ணும்போதே பிரிஞ்சிடுறாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம பர்ஃபெக்டான சோல்மேட்டை உருவாக்காதது தான் இதுக்கான காரணம். முதல்ல சோல்மேட்டுனா என்ன, சோல்மேட்டுன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா, இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்போ பிறக்கிறீங்களோ அப்போயே உங்களுக்கான ஒரு விஷயத்த இந்த இயற்கை உருவாக்கிடும். இயற்கை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சமநிலையில் வச்சுருக்கோம், கரெக்டாக. அதே மாதிரி நமக்கு தேவையான பேரையும் உருவாக்குறது தான் இந்த இயற்கையோட வேலை, அது உருவாக்கி வச்சுருக்கோம். அப்போது இந்த டைமில் அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. நான் சொன்ன விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட சோல்மேட்டை ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ணிட முடியும். முதல்ல சோல்மேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நம்ம எப்போ பிறக்கிறோமோ அதுக்கான இன்னொன்று ஒன்று இருக்கும், அதாவது யிங் யாங், நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஆண் பெண் உங்களுக்கு ரெண்டுமே இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் சோல்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சோலோட இன்னொரு ஒரு பகுதி, நம்மளோட சோல் தான் அது, அது இன்னொரு ஒரு உடம்புல இருக்குது, அதாவது டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த உடம்புல இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே தான் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இயற்கையை தாண்டி தள்ளி வந்துட்டதால் நம்மளால் அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. அதனாலேயே உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. நம்ம இயற்கையை விட்டு வெளியே வந்தது தான் இதுக்கான காரணம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி, அதாவது நம்மளோட ஃபீலிங், நம்மளோட வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். வைப்ரேஷனை எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இன்க்ரீஸ்டான வைப்ரேஷன் அப்படிங்கிறது நேச்சரான ஒரு ப்ராசஸ் தான், ஆனால் அதையே நம்ம காம்ப்ளிகேட் ஆக்கி வச்சுருக்கோம். அதுதான் இங்கே உண்மை. அப்போது நம்ம வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக. இல்லை, நான் நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வழி என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வரைக்கும், அதாவது 15 சென்டென்ஸ் வந்து நன்றி உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராட்டிடியூட் எழுதுங்க. நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி நன்றியோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிடியூட் காலையில் இல்லை நைட்டு நீங்கள் எழுதலாம். நீங்கள் இதை எழுதும்பொழுது கிராட்டிடியூட் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன். அதையும் தாண்டி ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அது என்னென்னா பக்தி. இப்போ இருக்கிறவங்களுக்கு அதுவுமே வர்றது கிடையாது, கரெக்டாக. கடவுள்ன்றது பொய், இது பொய், முற்போக்குவாதம் சொல்லிட்டு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுல நம்ம இப்போ வரப்போகிறது கிடையாது. ஆனால் முற்போக்குன்னு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளால் வர முடியாது. அப்போது அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட் இருக்குது, அதுதான் கிராட்டிடியூட், நன்றி உணர்தல். சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்குது. இல்லை ப்ரோ, எனக்கு தான் நல்லதே நடக்க மாட்டேங்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது சிம்பிளாக நீங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்கு போகிறீங்க, ஒரு ஃப்ளாட்டில் 5வது ஃப்ளோரில் உங்கள் வீடோ உங்கள் ஃப்ரெண்டு வீடோ இருக்குது, அதுக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஹெல்ப் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த லிஃப்ட்டை ஒருத்தவங்க கட்டியிருப்பாங்க, அவன் கட்டினவன் காசு வாங்கி தானே கட்டினா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, லிஃப்ட்டுன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, இந்த லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டே உங்களை வந்து பட்டை நமக்குன்னா மேலே எடுத்துகிட்டு போய் விடுது, எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அப்படின்றப்போ, ஆமாம்ல, அதுக்கு ஒரு நன்றி, லிஃப்ட்டுக்கு நன்றி. இன்னைக்கு என்னைய 5th ஃப்ளோரில் எடுத்துகிட்டு போய்விட்ட லிஃப்ட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றி உணரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். லிஃப்ட்டு, பைக்கு, இல்லை பக்கத்து வீட்டு அண்ணன், இல்லை ஏதோ ஒரு பென்சில் கொடுத்த ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இங்கே கெட்டதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம நல்லதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வைப்ரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ நம்ம வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஹையர் வைப்ரேஷனில் இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த யூனிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த டைமில் என்னோட சோல்மேட் எங்கே இருக்காங்களோ அவங்கள நான் இந்த வருஷத்துக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஃபர்மேட் பண்ணணும். நீங்கள் டெய்லி தூங்கும்பொழுது என்னோடய சோல்மேட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணணும்.
நீங்கள் விஷுவலைஸ் பண்ண 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 உங்களோட சோல்மேட்டுக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இப்போது ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த யூனிவர்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும், அதை நான் எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு உணர்த்தும். எப்படி உணர்த்தும் அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித டிஃப்ரென்ஸே கிடையாது, ரெண்டு பேருக்குமே ஒரே டேஸ்ட் இருக்கும், ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட பேசும்பொழுது நீங்கள் அவங்க வேற யாரோ ஒரு பெண்கிட்டயோ இல்லை ஒரு பையன்கிட்டயோ பேசுகிறதா உங்களுக்கு தோணவே தோணாது. இந்த அழகு, இந்த மேக்கப்பு, இந்த கெத்தான விஷயம், அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ளே ஒன்று தோணும், என்ன நம்ம கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, நம்மள மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க தான் உங்களோட சோல்மேட். நிறைய பேருக்கு உங்களுக்கு அப்படி தோன்றவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க தான் உங்களோட சோல்மேட். இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது அப்படின்னா அவங்க உங்கள் சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இல்லை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட சோல்மேட்டை ரொம்ப ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நிறைய பேர் நீங்கள் சோல்மேட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா நம்மளோட ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து சோல்மேட்டை ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, நான் என்னோடய சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபீல் இருந்தது, இப்போ தான் அது சோல்மேட்னே தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் வரப்போகுது. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.